Hi viewers, welcome back to my channel. This is Sara. ஒரு டூ மந்த்ஸுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ நிறையா வீடியோஸ் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண நிறையா பேருக்கு வந்து என்னுடைய சாரி. ஏன் அப்படின்னா சில பல ரீசன்னால் என்னால் வீடியோ போட முடியல. நான் இந்த சேனல் வந்து 1 இயர்க்கு முன்னாடியே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் 1 மந்த் வரைக்கும் தான் வந்து நான் கொஞ்சம் வீடியோஸ் போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அகெயின் 1 இயர்க்கு அப்புறம் தான் வந்து நான் இதை கண்டினியூ பண்ணேன். ஒரு 4 மந்த்ஸ் தான் வீடியோ போட்டேன். வீடியோ போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ், அதாவது இந்த 2 மாதம் வந்து நான் வந்து வீடியோவே போடலை. பட் இந்த 2 மாதத்துக்கு இடையிலே வந்து, அதாவது ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி சேனல் மானிட்டைசேஷன் கிடச்சிருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறையா கமெண்ட்ஸில் நிறையா டவுட்லாம் கேட்டிருந்தீங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து நான் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரிப்ளை கொடுத்துருப்பேன். பட் சில அது வந்து என்ன தான் நம்ம டெக்ஸ்ட் பண்ணாலும் அதை வந்து நம்ம வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணி போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு நான் வந்து வீடியோ தனியாக நான் இதுக்கு அடுத்த வீடியோவாக வரும். ஸோ இப்போ வந்து என்ன இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் அப்படின்னா அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தம்ப்னெயில் பார்த்து. ஸோ கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே உங்களுக்கான பதில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் தேங்க் பண்ண எல்லாருக்கும் வந்து என்னோட தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்றதுனால தான் வந்து இப்போ இந்த வீடியோ. சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்குமே எனக்கு தேங்க்யூன்னு கமெண்ட் பண்ண யாருக்குமே வந்து நான் தேங்க் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணதில்லை. இந்த வீடியோவில் எனக்கு யாரெல்லாம் தேங்க்ஸ் சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். அண்ட் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் தான் எனக்கு வந்து திருப்பி வந்து சேனலை ரன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. இதனால தான் நான் திரும்பவும் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது. அண்ட் சேனலுக்கு இப்போ மானிட்டைசேஷனும் கிடச்சிருச்சு. உங்களோட கமெண்ட் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் மேம், மை டவுட் இஸ் கிளியர் தேங்க்ஃபுல்லி அப்படின்னு குபேந்திரன் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி சரவணன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் டீச் பண்ணுறது சூப்பராக இருக்குது மேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வியூஸ் என்னவோ அந்தளவுக்கு கமெண்ட்லாம் வந்து வந்திருக்காது, ஆனாலும் வந்து வீடியோ பார்த்துட்டு அப்படியே போகாமல் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்கிற விதமாக தேங்க்யூன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்கல்ல. ஸோ அதுக்காக தான் அந்த தேங்க்யூன்னு சொல்லியாவது கமெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு தேங்க் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வித்யா அவங்க வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க, அமீன் அவங்க தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க, அப்புறம் சிவசங்கர், அப்புறம் வசந்த், ராஜசேகர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப நன்றி அக்கா, மேக்ஸ் சால்வ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் கன்ஃபியூசன், ரொம்ப யூஸ்ஃபுல் வித் திஸ் வீடியோ அப்படின்னு. மோஸ்ட்லி இந்த நம்ம சேனல் உள்ள வீடியோஸ் எல்லாம் பார்க்குறது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருக்கீங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிகேஎஸ் அவங்க வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ருஹான் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்கா எனக்கு இந்த கணக்கு இத்தனை நாள் தெரியல, நீங்கள் சொல்லி கொடுத்தது புரிஞ்சது அப்படின்னு. ஸோ என்னோட நான் வந்து என்னென்னா மோஸ்ட்லி நல்லா ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து புரியாமல் இருக்கக்கூடாது அப்படின்றத முடிஞ்சளவு நான் வந்து இது பண்ணியிருக்கேன், வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேம் ருகான் அவங்க யூஸ்ஃபுல், வெரி யூஸ்ஃபுல் மெசேஜஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து சண்முகலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் அக்கா, இந்த சம் சுத்தமாக எனக்கு தெரியல, தேங்க்யூ ஸோ மச் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணவேணி தேங்க்ஸ். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா தர்ஷினி பிரபுரம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூப்பர் மேம், யூஆர் ஸோ குட் மேம், தமிழில் பேசிக் யூடியூப்பில் நீங்கள் மட்டும்தான் வீடியோ போடுறீங்க, தேங்க்யூ ஸோ மச் மேம், நீங்கள் எனக்கு நிறைய ஹெல்ப். தமிழில் நான் மட்டும் இல்லைப்பா, நிறைய பேர் வீடியோ போட்டுட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ புரிஞ்சுது அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குணசேகரன், ஹாய் அக்கா ஐ அம் யுவர் நியூ சப்ஸ்கிரைபர். ஸோ இந்த மாதிரி நியூ சப்ஸ்கிரைபர் நான் லைக் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடுற அந்த கமெண்ட் தான் வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்குது. ஸோ இவ்வளோ சொல்கிறாங்களே நம்ம வந்து அடுத்தடுத்து இன்னும் வீடியோ போடணும் அப்படின்ற அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து எனக்குள்ளே தோணுது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வீடியோ இந்த மாதிரி தேங்க்ஸுன்னு சொல்லி கூட நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் பேசிக் வீடியோ, மேக்ஸோட பேசிக் வீடியோ இருக்குல்ல, மொத்தம் நான் வந்து 22 வீடியோ நான் போட்டிருக்கேன். 1 பை 1 நம்ம வந்து பார்த்துட்டே வரணும். ஸோ அந்த மாதிரி 1 பை 1 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க, நான் வந்து இப்போது 4 கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இப்போ 45 பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு வந்து அதே மாதிரி அந்த பார்த்துட்ருக்க டைமில் வந்து டவுட்டும் கேட்டிருக்காங்க. அது நான் வந்து சொல்லியிருக்கேன், டவுட்டுக்குரிய ஆன்சரும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆதித்யன் ராக், ஸோ அவர் வந்து மாதிரி கண்டினியூஸாக பார்த்துட்டே வந்துட்டுருக்காரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 100 வருஷம் நல்லா இருப்பீங்க. இந்த மெசேஜை நான்லாம் பார்த்த உடனே எனக்கு அப்படியே நான் அந்த இடத்துலேயே சிரிச்சிட்டேன். நான் சொல்லப்போனால் அவ்வளோ ஒரு சந்தோஷம், மேக்ஸ் எனக்கு சொல்லி புரியாத சப்ஜெக்ட் பட் ஈஸியாக புரிய வைக்கிறீங்க அக்கா அப்படின்னு. ஸோ நான் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறேன்னா
அந்த வீடியோவை திரும்ப நான் பார்ப்பேன். நான் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேனா, இல்லை வந்து நம்ம சொல்கிறது புரியாத அளவுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்து தான் நான் வீடியோ போட்டேன். அது ஆரம்பத்தில் போட்டிருக்க வீடியோவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்னோடய கையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிளாக்காக தெரிற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ எடிட்டிங் ஆப் அதெல்லாம் ஸ்டார்டிங்கிறதுனால எனக்கு நிறையா முடிஞ்ச அளவுக்கு அந்த டைமில் என்ன முடியுமோ அதை நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் போக போக எல்லாத்தையும் யூஸ் பண்ணால் எது பெட்டராக இருக்கோ, எந்த ஆப் பெட்டராக இருக்கோ அதை நான் இது பண்ணி அதுக்கப்புறம் பெட்டராக இப்போது எனக்கு ஓகேன்ற அளவுக்கு இப்போ வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ இவர் சொன்ன இந்த வீடியோ வந்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு நான் போட்ட வீடியோ, ஃப்ராக்ஷன் இது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து கீதா ஸ்ரீ சொல்லியிருக்காங்க எக்ஸலண்ட் அப்படின்னு, அவங்களுக்கு என்னோடய தேங்க்ஸ். அப்புறம் வந்து ஷாம் நாம் தமிழர் அவங்க தேங்க் பண்ணியிருக்காங்க, யுவர் கிளாஸ் இஸ் வெரி நைஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தேங்க்ஸ். உங்களுக்கு புரியுது அப்படின்னா அதுதான் எனக்கு ஒரு வேணுன்ற ஒரு விஷயமே. அதுக்கடுத்து அம்பிகா தேவி சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் தமிழில் சொல்லுங்கள், எங்கள் மலேசியாவில் நாங்கள் எல்லாத்தையும் தமிழ் எஸ் நான் தமிழில் தான் சொல்கிறேன். என்ன ஏன் அப்படின்னா அது ஃப்ராக்ஷன் நம்பர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சொல் ரெண்டு பேருக்குமே புரியணும் அப்படிங்கிறது தான் என்னோடய இது. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் இந்த மேக்ஸோட பேசிக் வீடியோ நான் போட்டதே, போடணும்னு தோணுனதே. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் அந்த டிஎன்பிஎஸ்சி அப்புறம் வந்து பேசிக் தெரியாதவங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்காகவும் இதை மொத்தமாக சேர்த்து நான் 22 வீடியோ வந்து பேசிக்காக இவ்வளோ இது கண்டிப்பாக நம்ம இது தெரியணும் அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா. ஸோ எல்லாமே தமிழில் தான் இருக்கும், தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கும் புரியும், இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கும் புரியும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஏதாவது புரியலை அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை தனியாகவே உங்களுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு தயானா அவங்க அக்கா டுடே கம்ப்ளீட் ஆல் பேசிக்ஸை சூப்பருங்க, எல்லா பேசிக் வீடியோவும் பார்த்து முடிச்சிட்டான்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து தான் என்னுடைய இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ஒரு சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். தென் எனி பேசிக் ஹவ் ப்ளீஸ் ரிப்ளை ஓகே இந்த பேசிக் போதும், இதோட வந்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க. இப்போ தான் இதெல்லாம் வந்து புதுசாக உங்களுக்கு தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் படித்தது கூட நீங்கள் ஒரு 3 நாளுக்கு அப்புறம் திரும்பி பாருங்கள், பாதி தான் ஞாபகம் இருக்கும் பாதி ஞாபகம் இருக்காது. அப்படியே இன்னும் ஒரு 1 மாதம் கழிச்சு யோசிச்சு பாருங்கள், சுத்தமாக ஞாபகம் இருக்காது. ஸோ ப்ராக்டிஸ் தான் வந்து இப்போ தான் நம்ம ஒன்று புதுசாக படிக்கிறோன்னா கண்டிப்பாக அதை திருப்பி அடுத்த நாள் வந்து உட்காந்து அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் செட் அதாவது ஒரு நிறைய க்வெஸ்சன்ஸை சால்வ் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும் சரிங்களா. நம்ம மைண்டில் அது பதிகிற வரைக்கும் நம்ம அதை பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஒரு டாபிக் நீங்கள் படிக்கிறீங்க, இன்னொரு டாபிக் அடுத்து உடனே அடுத்த நாளே நீங்கள் படிக்க வேண்டாம். ஸோ இது நான் சொல்கிறது என்னென்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோன்னு வேணாம், ஒரு நாள் ஒரு வீடியோ பார்த்துட்டு அது வந்து நீங்கள் உங்களோட ஃபீல் தான். இது கண்டிப்பாக இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் அப்படின்றது எதுக்குன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்கூலில் படிக்காமலாம் இருந்திருக்க மாட்டோம், ஸ்கூல்லேயே நம்ம கொஞ்சம் படிச்சிருப்போம். ஸோ இப்போ இது கொஞ்சம் இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர் இப்போ தான் வந்து சின்ன சின்ன டவுட் இருந்தது இப்போ கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா ஓகே நீங்கள் அது அடுத்து நீங்கள் ஒரு கொஞ்சம் சம் சால்வ் பண்ணி பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த வீடியோ போயிடலாம். ஏதாவது ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கும்போது இப்போ ஸ்கொயர் ரூட்டு கியூப் ரூட்லாம் இருக்கு இல்லையா, கனமூலம் வர்க்கமூலம் அதெல்லாம் நம்ம வந்து இப்போ தான் பார்க்குறோம் இப்போ தான் இது பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறையா சம் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கணும். அதை சால்வ் பண்ணி பார்த்து முடிச்சுட்டு ஓகே இப்போ நமக்கு இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் போட்டிருக்கேன் இல்லையா வீடியோ, அந்த வீடியோ எல்லாமே பேசிக்குன்னு தானே போட்டிருக்கேன். ஸோ அங்கே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான், எந்த ஒரு பாயிண்ட்டையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம போடுறதே பேசிக்னு சொல்லி தான் போடுறோம். ஸோ அதிலையும் நீங்கள் மிஸ் பண்ணிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து அரகுறை அந்த மாதிரி தான் நம்ம படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் எந்த ஒரு பாட்டையும் நம்ம மிஸ் பண்ணாமல் நீங்கள் படிக்கணும் சரிங்களா. ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நிறைய சம் சால்வ் பண்ணி பார்க்கணும், அப்போ உங்கள் மைண்டில் அது ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா. ஓகே, அதுக்கடுத்து பிரவீன்ராஜ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்கா இந்த வீடியோவில் 1 சம் தான் பார்த்தேன், நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக நான் பாருங்கள். இதுதான் என்னுடைய ஒரு சந்தோஷமே, தேங்க்யூ சொல்லியிருக்காங்க. ஒரு சம் பார்த்துட்டு அடுத்த சம் ஃபுல்லாக அவங்களே பண்ணிட்டாங்க. நான் வந்து எனக்கு என்ன பிளான்னா ஃபஸ்ட்டு வந்து பேசிக் ஃபுல்லாக போடணும்னு நினச்சே போட்டுட்டேன். இப்போ அதுக்கடுத்து ப்ராக்டிஸ் செட் வீடியோ போடணும், ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு தனித்தனியாக ப்ராக்டிஸ் செட் வீடியோவும் போடணும். அதே மாதிரி மொத்தமாக சேர்ந்து ஒரு வீடியோ போடணும், அதுக்கு தனியாக ப்ராக்டிஸ் கொடுக்கணும்னு வீடியோ போடணும்லாம் நினச்சிருந்தேன். பட் இது இப்போ வந்து நான் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னா பேசிக் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இனிமேல் ப்ராக்டிஸ்க்குரிய வீடியோ ஒவ்வொரு பாட்டுக்கும் தனியாகவும் மொத்தமாகவும் இனிமேல் வந்து வீடியோவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து பேசிக்கில் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறத அந்த வீடியோ மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து பிரவீன்ரா தேங்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிகேஎஸ் ஆல்ரெடி இவங்க மெசேஜ் அடிக்கடி வந்துகிட்டே இருந்தது, அக்கா தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு. அதுக்கப்புறம் மெர்சி அவங்க, யுவர் வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல் டு ஸ்டடி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஷியர். இந்த டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க சில பேர்லாம் வந்து
எனக்குலாம் மேக்ஸே சுத்தமாக வராது. அதனால் டிஎன்பிசியில் ஒரு 25 கொஸ்டின்ஸ் மேக்ஸில் தானே கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பேசிக் தெரிஞ்சாலே போதும். ஸோ மெயினாக பேசிக் தெரிஞ்சுட்டு பழைய கொஸ்டின் பேப்பரில் இருக்க டிஎன்பிசி அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணி பார்த்தாலே போதும். சில சமக்கு ஷார்ட்கட்லாம் இருக்கும். ஸோ அதே நம்ம சேர்த்து, ஏன்னா நம்ம பேசிக் படிக்கிறோம் அப்படின்னாலே நமக்கு வந்து மேக்ஸ் நாலேஜ் வந்துச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட்கட்டில் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு அதில் எந்த சிரமமும் இருக்காது, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் சரவணன் டி அவங்க தேங்க் பண்ணியிருக்காங்க, பிரியா தேங்க் பண்ணியிருக்காங்க. யுவராஜ் வந்து சூப்பர் மேம், நான் காலேஜ் படிக்கிறேன் எனக்கு இப்போ தான் இதெல்லாம் தெரியுது, நிறையா வீடியோ போடுங்க. கண்டிப்பாக நிறையா வீடியோ வரும். நீங்கள் 22 வீடியோஸ் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸில் நீங்கள் ஒரு சம் போட்டாலே அதுக்கடுத்து நீங்கள் அடுத்தடுத்த சம் நீங்களே போட்டுருவீங்க, ஓகே? நிறையா வீடியோ போடுங்க, ஷேர் போடுவேன். இனி இதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு வீடியோஸ் எவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ண முடியும் அவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணுமோ எல்லாமே நீங்கள் கேட்கலாம். வேறு லெவல் எக்ஸ்பிளைனாக்கா, சீரியஸ்லி எனக்கு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பேசிக் கூட தெரியாது, பட் நீங்கள் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு நேர் நோபி சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வீடியோ இன்னும் போடல உடம்பு சரி. ஸோ அது சில ரீசன்னால நான் போடாமல் இருப்பேன், சரிங்களா? ஸோ அது நான் மற்றபடி வந்து நான் வீடியோ கண்டினியூஸாக போடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் முரளி அவங்க வந்து தேங்க் பண்ணியிருக்காங்க, தீபக், எஸ்தர், அப்புறம் வெண்மதி, ராதாகிருஷ்ணன், ஸோ அவங்கெல்லாம் தேங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிஎம் புங்க் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, புரிந்த சிஸ்டர், திஸ் இஸ் மை ஃபஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், மேக்ஸ் கற்றுக்கணும், ஸோ பேசிக்லேருந்து வரேன். ஷுவராக நீங்கள் பேசிக்லேருந்து போயிட்டுருக்கும்போது ஸ்டாப் பண்ணிடாதீங்க, ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே வந்து அரைகுறையாக படிச்சுட்டு போயிட்டு நம்ம மேக்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நமக்கு அது கொடுக்கும். அப்புறம் பார்த்தோன்னா நிறையா அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் வந்து அதை பார்த்து நம்ம அப்செட் ஆயிடுவோம். ஸோ இது எல்லாத்துக்கு காரணம் என்னென்னா நம்ம அரைகுறையாக பார்க்குறது தான். உங்களுக்கு வந்து இதில் நான் கம்ப்ளீட்டாக பேசிக் 22 வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சி பார்த்துருங்க, ஃபுல்லாக பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்க்குறதோடு மட்டும் நிறுத்திடாதீங்க, ப்ராக்டிஸும் கண்டிப்பாக பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஆர்கே மேக்ஸின் தமிழ் நேருநோபி இவங்கெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அக்கா விகிதம் என்றால் என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த விகிதம் ரேஷியோ இதை பற்றின வீடியோ கண்டிப்பாக போடணும். ஸோ ரேஷியோன்றது ஒன்றும் இல்லை, மடங்கு தான், இது இத்தனை மடங்கு அது அத்தனை மடங்குன்னு சொல்கிறோம்ல, அதுதான். அதை நான் கிளியராக நான் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜோதிட ரகசியங்கள் அவங்க வந்து வெரி யூஸ்ஃபுல், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் உங்களுக்கும் என்னுடைய தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து கிருத்திக் ரமேஷ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லைக் வைஸ் யூ ப்ளீஸ் அப்லோட் ஆல் லெசன்ஸ் ஃப்ரம் 7th புக், ஐ ஹேவிங் புக்ஸ், தட்ஸ் வை அக்கா ப்ளீஸ். எல்லா புக்கும், அதாவது 7th ஸ்டாண்டர்ட், 6th ஸ்டாண்டர்ட், ஸோ எல்லா ஸ்கூல் புக்களோட மேக்ஸ் சம்மும் நான் போடணுன்றது என்னோடய விருப்பமும் கூட தான். ஆனால் வந்து எல்லாத்தையும் மொத்தமாக ஒரே டைமில் என்னால் பண்ண முடியாது இல்லையா, கொஞ்சமாக பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக உடனே வேணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான இது வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன், சரியா? ஸோ இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், லைக் பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்க. ஸோ இது வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ வீடியோ பார்த்துட்டு மட்டும் போகிறது இல்லாமல் ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அதுதான் என்னுடைய ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. அடுத்து செம்மக்கா நான் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், தேங்க்ஸ்ப்பா. த கிரேட் கிரிகாலன் தக் அண்ட் ட்ரோல் ஷோ அவங்க என்ன சொன்னால் தேங்க் பண்ணியிருக்காங்க, உங்கள் வீடியோக்காகலாம் வெயிட்டிங் அக்கா, சீக்கிரம் போடுங்க ப்ளீஸ். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் டைம் டிலே ஆச்சுன்னா, ஐயோ நம்ம சீக்கிரம் வீடியோ போடணும் கேட்குறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் தோணும். அதுக்கப்புறம் வந்து தர்ஷினி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நைஸ் டீச்சிங், அப்புறம் வந்து 2K தமிழன் அவங்க தேங்க் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வாவ் சூப்பர்மா, தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட் சொல்லியிருக்காங்க, தேங்க்யூ சரோகணி அவங்க. அடுத்து கஜலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாய் அக்கா, யுவர் ஆல் எக்ஸாம்பிள்ஸ் வெரி ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் டு எவ்ரி ஒன், ப்ளீஸ் கண்டினியூ திஸ் குட் ஜாப், தேங்க்யூ அக்கா, காட் பிளஸ் யூ, தேங்க்யூமா. நெக்ஸ்ட்டு கலைமானி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 8th மேக்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியம் போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் எல்லாத்தையும் போடுறேன்ப்பா, கொஞ்சம் டைம் ஆகும். உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலராக இந்த டாபிக் வேணும் இந்த டாபிக் வேணும்னு கேட்டிங்கன்னா நான் அது வந்து ஃபஸ்ட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? டெசிமல் ஃப்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. டெசிமல் ஃப்ராக்ஷன் வந்து டெசிமலோட டிவிஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை போய் பாருங்கள், அது எல்லாமே ஒன்று தான். ஸோ அதுக்கடுத்து அக்கா டெய்லி 10th ஸ்டாண்டர்ட் சம் வீடியோ போடுங்கன்னா, யா ஷுவராக போடுறேன்ப்பா. உங்களுக்கு ஏதாவது எஸ்பெஷலாக இப்போ 10th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க், இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு நான் தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த வீடியோவெல்லாம் பார்த்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புரியலன்னா அந்த வீடியோவில் ஒவ்வொன்றுமே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இங்கிலீஷ் மீடியமுக்கும் போட்டிருப்பேன், தமிழ் மீடியத்துக்கும் நான் போட்டிருப்பேன், ஓகே? அதுக்கடுத்து ராஜேஷ்கண்ணா, அக்கா சூப்பர் அக்கா, நல்லா இந்த தான் கிளாஸ் கண்டினியூ பண்ணுங்கள், ஆல் தி பெஸ்ட் சொல்லியிருக்காங்க, தேங்க்யூ. அதுக்கப்புறம் இந்து தேங்க் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீநிதி அவங்க வந்து, மேம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடுங்க, ஷுர் நான் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் பார்ட் 1 பார்த்துட்டு தான் இந்த கமெண்ட் பண்ணியிருக்கீங்க,
த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்க. ஆனால் வந்து நான் 22 வீடியோஸும் போட்டிருக்கேன், நீங்கள் சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணுங்கள் சரிங்களா. தேங்க்யூ மேம், பேசிக் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ அடுத்தடுத்து அரிஃப் கான் சொல்லியிருக்காங்க, பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார். ஸோ இவர் வந்து என்னோடய 1K சப்ஸ்கிரைபர் பார்த்து எனக்கு வந்து பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ அரிஃப் கான். நான் வந்து 1K சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தேங்க் பண்ணலாம் அப்படின்னு போஸ்ட்லாம் போடலான்னு நினச்சேன். ஆனால் வந்துட்டு சரி நம்ம இன்னும் மானிட்டேஷன் கிடைக்கட்டும், ஏன்னா அது கிடச்சதுக்கப்புறம் தான் அதுதான் ஒரு உண்மையான வெற்றி. அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தேங்க் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் டவுட்டுக்கு தனியாக வீடியோ போடணுன்னுலாம் நினச்சேன், பட் வந்து டைம் இல்லை எனக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக போடுவேன் சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் என்ன டவுட் வேணாலும் இனிமேல் கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கேமிங் தமிழ் அவங்க வந்து, மேம் வெரி வெரி தேங்க்யூ, ஐ லவ் திஸ் வீடியோ, வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஏஞ்சல் 12, புரிஞ்சது மேம், தேங்க்ஸ் ஃபார் யுவர் டீச்சிங் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ் யூடியூப் சேனல் வெரி நைஸ், கீப் கோயிங் யுவர் செல்ஃப், வெயிட்டிங் ஃபார் மோர் வீடியோஸ் ஓகே ஷியோர். அதுக்கப்புறம் ராஜலட்சுமி தேங்க் பண்ணியிருக்காங்க, அருள்குமார், அப்புறம் வித் கிறிஸ்டோ ஆம் ஹீரோ அசோகங்களாம் வந்து தேங்க் சொல்லியிருக்காங்க, சூப்பர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க TKAS, அக்கா நல்லா டீச் பண்ணுறீங்க, சூப்பர் அக்கா அப்படின்றாங்க, தேங்க்யூப்பா. அப்புறம் ஃபெர்னாண்டஸ் அவங்க தேங்க் பண்ணியிருக்காங்க. என் லக்ஷ்மணன், ஹாய் அக்கா, ஒரு எக்ஸாம்பிள் இஸ் வெரி நைஸ் அக்கா, நியூ சப்ஸ்கிரைபர், தேங்க்யூப்பா லக்ஷ்மணன். அதுக்கப்புறம் ஃபெர்னாண்டஸ் அவங்களும் தேங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பேர் டபுள் டைம் வருதுன்னா அவங்க வந்து திரும்ப திரும்ப பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல நான் உங்களை காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் சசிகலா அவங்க தேங்க் பண்ணியிருக்காங்க, கவிதா பிரியா தேங்க்யூ அக்கா, இந்த மேக்ஸ் எனக்கு புரியவே இல்லை பட் நீங்கள் ஈஸியாக புரிய வச்சுட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமே, அது நடந்திருக்கு அப்படின்னா எனக்கு சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து கல்யாணமூர்த்தி சொல்லியிருக்காங்க, தேங்க் பண்ணியிருக்காங்க, காட் லைக் அவங்க என்னென்னா தேங்க்ஸ், ஐ லேர்ன்ட் மேக்ஸ் வெரி ஃபாஸ்ட். ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் கற்றுக்காதீங்க, பொறுமையாகவே கற்றுக்கோங்க. மேக்ஸ் கற்றுக்கணும் அப்படிங்கிறது பொறுமை தான் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நம்ம இது நாள் வரைக்கும் மேக்ஸ் கற்றுக்காமல் நம்ம இப்போ தான் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே நம்ம கஷ்டமாக இருக்கும். ஒன்று வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பண்ணே ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு தாட்டோடு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வரணும். வந்து பொறுமையாக ஒவ்வொரு வீடியோவும் ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ளே அந்த கற்றுக்கணுன்ற எண்ணம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு பாட்டுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுமே தவிர உங்களுக்கு அது இதாகாது சரிங்களா. ஸோ இன்னொன்று வந்து நீங்கள் சோம்பேறித்தனம் படாமல் டெய்லி உட்காந்து வீடியோ, இது வந்து நம்ம கிளாஸ் கிடையாது இல்லையா, டெய்லி உட்காந்தே ஆகணும் படித்தே ஆகணும் அப்படிலாம் கிடையாது இல்லையா, நம்ம யூடியூப்லேருந்து நம்ம நினச்ச டைமில் நம்ம பார்க்குற வீடியோ தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே வந்து செட் பண்ணிக்கணும், நம்ம டெய்லி ஒரு வீடியோ பார்க்குறோம், டெய்லி வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளே நம்ம செட் பண்ணிக்கணும் சரியா. ஒரு வீடியோ பார்க்குறோம், அடுத்த நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், இல்லை இது போதுன்னா நம்ம அடுத்த நாளே இன்னொரு வீடியோ கூட பார்க்கலாம் சரியா. எது நீங்கள் ரொம்ப புதுசாக நீங்கள் படிக்கிறீங்களோ அது கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கோங்க, 1 or 2 days கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ராஜாராம் தேங்க் பண்ணியிருக்காங்க, மனாசி வந்து தேங்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து சரண்யா, உங்கள் வீடியோ 6ஆம் வகுப்பில் பார்த்துருந்தால் நான் 100 மதிப்பெண் எடுத்திருப்பேன், நன்றிகள் பல. ஸோ இந்த மாதிரி உங்கள் மனசில் இருக்கிறது சொல்கிறீங்க அப்படின்றப்போ எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அக்கா பர்சன்டேஜை பற்றி கண்டிப்பாக, ஐம் சீரியஸ் ப்ளீஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாகப்பா நான் பர்சன்டேஜ் ஆக்சுவலி நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் நான் பர்சன்டேஜுக்கு சொல்லப்போனால், அந்த வீடியோ ஒரு 1/2 hour வீடியோ, அது வந்து மொபைல் வந்து ரீசெட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. ஸோ ரீசெட் பண்ணனால அந்த வீடியோ வந்து கொஞ்சம் எடிட் பண்ணி வச்சுருந்தேன், ஸோ அந்த வீடியோ போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வேறு ஒர்க்குனால வீடியோ சுத்தமாக போடல. ஷுர், நான் உங்களுக்கு வந்து பர்சன்டேஜோட ஷார்ட்கட்லேருந்து அதோட ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேருந்து இன்னும் எவ்வளோ ஈஸியாக பர்சன்டேஜஸ் நம்ம வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், ஸோ அதை எல்லாத்துக்குமே நம்ம வந்து சேர்த்து ஒரு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஷுர், நான் சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இனி நான் அப்லோட் பண்ணிடுறேன் ஓகேவா. ஸோ அடுத்து அற்புதோ என்ன அர்த்தா என்ன சொல்லியிருக்காங்களா, தேங்க்யூ, ஐ எம் ஃபினிஸ்ட் மை மேக்ஸ் ஹோம்ஒர்க் ஈஸிலி அண்ட் கரெக்ட்லி. ஓகே, என்னோடய வீடியோ பார்த்து நீங்கள் உங்கள் ஹோம்ஒர்க் முடிச்சிருக்கீங்க, ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கடுத்து வந்து ஹரிசங்கரோ சொல்லியிருக்காங்க, தேங்க் பண்ணியிருக்காங்க, அர்ஷாத் நிசாம் தேங்க் பண்ணியிருக்காங்க, அடுத்து ஃபெர்னாண்டஸ் அவங்க தேங்க் பண்ணியிருக்காங்க, அடுத்து நீடி ஒரு ஹெல்ப்னு கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது, எஸ்எஸ்சி ஜிடிக்கு யார், கிறிஷ், ஜிடிக்கு ப்ரிப்பேர் ஆகிறேன் மேம், நவம்பரில் எக்ஸாம், ஒரு 10 ஈஸியான டாபிக் நடத்துங்க, அது நிறைய சிம்பிளிஃபிகேஷன் அது நிறையா சொல்லியிருக்காங்க, எல்சியம் வச்சேப் இந்த மாதிரி நிறைய டாபிக் வந்து சொல்லியிருக்கீங்க, டைம் டிஸ்டன்ஸ் ஸ்பீட் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ நிறையா டாபிக் இருக்குது உங்களுக்கு ஜிடி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, ஸோ எல்லா டாப்பிக்கும் உங்களோட எக்ஸாம்பிளாக என்னால் அப்லோட் பண்ண முடியுமான்னு தெரில, பட் உங்களுக்காக நான் வந்து பழைய க்வெஸ்சன் பேப்பர் இருக்கும் இல்லையா அதை வேணால் வந்து
அப்லோட் பண்ணி எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த நீங்கள் கேட்ட டாபிக்ஸ்லேருந்து வீடியோ போட முடியுமோ அதை நான் போடுறேன். ஆக்சுவலி நான் எல்லா டாப்பிக்குமே சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து நம்ம பேங்கிங்க்கும் எஸ்எஸ்சிக்கும் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிறேன். ஆப்டிடியூட் செக்ஷன் இருக்குது இல்லையா, அதில் இருக்க எல்லா டாப்பிக்குமே நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் கூடிய சீக்கிரத்தில். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஒவ்வொன்றா நான் அப்லோட் பண்ணிடுவேன் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்துல்லா அப்புறம் அஷாத் இவங்கெல்லாம் தேங்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு ரீச் 2K சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அவங்க என்ன இருக்காங்கன்னா, அக்கா நான் ஆன்லைன் கிளாஸில் ஒன்றுமே படிக்கல, தேங்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மீனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கரெக்டாக ஆன்சர் சூப்பர் மேம் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எஸ்கே சபரி அவங்க தேங்க்யூ சிஸ் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஓகே. அடுத்து வில்லேஜ் வீடியோ எடிட்டர் வந்து அக்கா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹர்ஷாத் நிசாம் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. சிவரஞ்சனி அவங்களும் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து ராகுல் அக்கா யார் நீங்கள் நல்லா நடத்துறீங்க, உங்கள் இன்ஸ்டியூஷன் நம்பர் தாங்க. ஸோ இன்ஸ்டியூஷன்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, நான் வந்து வீட்டில் இருக்கனால இது வந்து ஒரு ஸோ இது பண்ணலான்னு ஐடியா கிடச்சிது. நம்ம வீட்டில் வந்து நான் பார்ட் டைமாக ஹோம் டியூஷன் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வீரா கிரியேஷன் சூப்பராக்கா செமையாக சொல்லி கொடுக்குறீங்க, பொறுமையாக சொல்லித்தரீங்க, எனக்கு நல்லா புரிஞ்சதுங்கிறது சந்தோஷம். வில்லேஜ் வீடியோ எடிட்டர் அவங்க தேங்க் பண்ணியிருக்காங்க. சபரி கேமிங் அவங்க தேங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ராகுல் அவங்க ஆல்ரெடி ஓகே புரிஞ்சது. அடுத்து குகன் நவீனா அக்கா நீங்கள் தேமம் தேங்க்ஸ் அக்கா யூஆர் கிரேட் இன் த வேர்ல்டு தேங்க்யூப்பா இப்படி ஒரு மெசேஜ்க்காக. அடுத்து ராகுல் கலை ராகுல் ஹாய் அக்கா மை நேம் இஸ் ராகுல், நான் பிகாம் முடிச்சிருக்கேன் அக்கா, எனக்கு மேக்ஸ் வராது, உங்கள் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நான் எல்லா வீடியோவும் பார்த்துட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன், இன்னும் பேசிக் இருந்தால் போடும். ஸோ பேசிக்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இப்போ நீங்கள் 3 வீக்ஸ் முன்னாடி தான் பண்ணியிருக்கீங்க. நான் 3 வீக்ஸ் முன்னாடி 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே நான் பேசிக்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 22 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ இதை 22 வீடியோஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே நான் ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா எல்லோரும் இதான் கேட்குறாங்க, இன்னும் வீடியோ போடுங்க, இன்னும் பேசிக் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணுறது இல்லை போல், சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் கஜிதா ரூபன் அவங்க நைஸ் எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருக்காங்க. ஹாட்ராஜன் காலேஜில் படிக்க எனக்கு இப்போ தான் அதெல்லாம் தெரியுது, தேங்க்ஸ்க்கு அடிக்கடி யூஸ் ஆகும். அடிக்கடிலாம் யூஸும் கிடையாது, எப்பயுமே உங்களுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா. அதுக்கடுத்து ராகுல் கலை அக்கா இதெல்லாம் யார்கிட்ட கேட்குதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தேன், இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் இன்னும் நிறையா பேசிக் வீடியோ போடுங்க. ஸோ உங்களை மாதிரி இருக்கவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவே போட்டேன். ஸோ கரெக்டாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ அதுதான் என்னோடய எனக்கு சந்தோஷம். அண்டு இன்னும் வந்து நிறையா வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க, நான் பேசிக் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கண்ணன் லைக் பண்ணியாச்சு மேம், ஓகே தேங்க்யூ. ராகுல் கலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பண்ணது தான். ராகுல் கலை ஓகே அக்கா புரிஞ்சது. அப்புறம் சின்னப்பன் பெருமாள் தேங்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து டீம்ஸ் கிராஃப்ட் மிக்க நன்றி தோழி. ஹாட்ராஜன் அவங்க வந்து டோன்ட் கிவ் அப் கா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சூப்பராக டீச் பண்ணுறீங்க, ப்ளீஸ் அப்லோட் முடியும். ஸோ எஸ் கண்டிப்பாக வீடியோ நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஹாட் அவங்க திரும்ப சொல்லியிருக்காங்க, காட் இட் தேங்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சூப்பர்மா மகேஸ்வரன் அவங்க அப்புறம் வில்லேஜ் வீடியோ எடிட்டர் தேங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க அடிக்கடி வீடியோ பார்க்குறீங்க ஓகே. ஸோ அதுக்கடுத்து கார்த்திக் அக்கா சூப்பர், நான் உங்கள் நியூ சப்ஸ்கிரைபர், இன்னும் மோர் வீடியோஸ் போடுங்க அக்கா, எஸ்பெஷலி இப்போ 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்க்கா போடுறேன், சீக்கிரம் போடுறப்பா. எவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகே. மேக்ஸிமம் இந்த 10th 7th இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வீடியோவில் எல்லாத்தையும் சரிங்களா, எவ்வளோ பேசிக் எந்தளவுக்கு பேசிக் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு வந்து இந்த உங்களுடைய சப்ஜெக்டில் உள்ள மேக்ஸை சால்வ் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் சரிங்களா. வில்லேஜ் வீடியோ எடிட்டர் அக்கா ரொம்ப 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 தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, தேங்க்யூப்பா. அடுத்து ராகுல் கல்யாணம்னா அக்கா நான் பேசிக் எல்லா வீடியோவும் பார்த்துட்டு இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ் அக்கா, நீங்கள் கண்டினியூவாக வீடியோ போடுங்க, பேசிக் சூப்பராக நடத்துறீங்க, ஆன்லைன் கிளாஸ் எதுவும் கண்டக்ட் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவேன், ரொம்ப தேங்க்ஸ். இல்லை ஆன்லைன் கிளாஸ்லாம் எதுவுமே இல்லை, இதுவே உங்களுக்கு போதுமானது தான், உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கான வீடியோவும் கண்டிப்பாக நான் இதில் அப்லோட் பண்ணுவேன், நீங்கள் அதே வச்சு இது பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் முன்னாடியே பண்ணியிருக்கணும் பரவாயில்ல. ஸோ இனி வந்து நீங்கள் அதை நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறத இனிமேல் வந்து நீங்கள் உங்களே வந்து செக் பண்ணிக்கலாம் இதை வச்சுட்டு சரியா ஓகே. அடுத்து கௌசல்யா தேங்க் பண்ணியிருக்காங்க. வென்சியா தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ ஸோ மச், பேசிக்ஸ் சுத்தமாக தெரியாது, உங்கள் பேசிக்ஸ் வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச் அக்கா, கண்டினியூஸாக பாருங்கப்பா, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதையும் விட்டுறாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கௌசல்யா அக்கா எனக்கு மேட்ச் பார்த்தாலே பயம் வந்துடும், நீ சொல்லி கொடுத்துறது எனக்கு எல்லாமே புரியுது, ரொம்ப தேங்க்யூக்கா. பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நம்ம ஏன் பயப்படுறோம் அப்படின்னா நம்ம வந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக் தான், இந்த 22 வீடியோஸ் பாருங்கள் 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகும்.
இது இல்லைனா நீங்கள் அந்த அந்த சப்ஜெக்டை வந்து அவங்களால படிக்க முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ நான் நம்ம 9th வரைக்கும் படிக்கிறதே பேசிக் தானா, அந்த பேசிக்கு நம்ம ஒழுங்காக படிக்கல அப்படின்னா நமக்கு எப்படி மேக்ஸ் வரும்? வராது. அதில் நிறையா கேர்லெஸ் மிஸ்டேக்கு, அது இது மார்க் போகும், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். அதனால தான் நமக்கு அது மேலே ஒரு வெறுப்பே வர்றதுக்கு காரணமே. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் 9th படிக்கிறீங்கன்னா, அடுத்து 10th வரீங்கன்னா, நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒழுங்காக படிக்கல. ஏன்னா நம்ம எல்லாருமே 100 out of 100 எடுக்கிறதில்ல. நிறைய பேர்லாம் 50 மார்க்கு ஜஸ்ட் பாஸ்லாம் ஆகிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் 10th வர்றப்போ, ஆனால் மித்த சப்ஜெக்டில் நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க. 10th வரப்போ அவங்கெல்லாம் வந்து 10th வர்றப்போ இந்த அவங்களால அந்த பேசிக்காக இருக்க சம்மே சால்வ் பண்ண முடியலனா, ஸோ அதெல்லாம் வச்சு ஒரு சம் வருதுண்ணா. அந்த பேசிக் தெரிஞ்சால் தான் இந்த சம் போட முடியும்னா அவங்க எப்படி சால்வ் பண்ணுவாங்க? அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு கொஞ்சம் சால்வ் பண்ணி பண்ணுவாங்க, இல்லைனா என்ன பண்ண முடிஞ்சளவுக்கு மக்கப் பண்ணுவாங்க. இந்த சம் வந்தால் இப்படி தான் அப்படின்லாம் அங்கங்கே மக்கப் பண்ணுவாங்க. அது வந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே எழுதுவாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகே, அடுத்து ஜெயபாரதி அவங்க தேங்க் பண்ணியிருக்காங்க. துர்காதேவி அக்கா பர்சன்டேஜ் வீடியோ எல்சிஎம் ஹச்சிஎஃப் எல்லாத்துக்கும் நான் வீடியோ போடுறேன்ப்பா. ஸோ இனி இதுக்கடுத்து உங்களுக்கு வீடியோ வரும், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து செல்வ பிரகாஷ் சூப்பர் அக்கா தேங்க்யூ. இன்னும் மேக்ஸ் பேசிக்ஸ் போடுங்க, நீங்கள் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கு அக்கா. ஓகே, அடுத்து கவுசல் அவங்க தேங்க் பண்ணியிருக்காங்க. செல்வ பிரகாஷ் தேங்க்யூ அக்கா, டீச்சிங் சூப்பர். அதுக்கப்புறம் வந்து சௌமில் அவங்க தேங்க் பண்ணியிருக்காங்க. வென்சியா தேங்க்யூ ஸோ மச். ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் டெசிமல் நம்பர்ஸ்லாம் இப்போ தான் தெரியுது, தேங்க்யூ. ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ தான் தெரியுதுன்னா கூட என்னோடய வீடியோ பார்த்து அது மூலமாக உங்களுக்கு இப்போ தான் தெரியுதுன்றப்போ அது எனக்கு சந்தோஷம். இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்கிறது வந்து எல்லோரும் சொல்கிறது இல்லை. ஸோ நீங்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணுறது கூட எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. இலக்கியா தேங்க்யூ தேங்க் பண்ணியிருக்காங்க. முகமது இஸ்ரா தேங்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து வசுவேல் மேம் கிளியராக இருக்குது மேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தனு ஸ்ரீகாந்த் தேங்க் பண்ணியிருக்காங்க. கிருபாகரன் அவங்க தான் தேங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பவித்ரா அப்புறம் அஞ்சலி லைஃப் ஸ்டைல் ஸோங்கெலாம் தேங்க் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ, என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணுறது. தேங்க் நேருக்கு முன்னாடி சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணது தான், அது நான் ஒரு 1 month வீடியோ போட்டேன். அதுவும் வந்து இந்த யூடியூப் அல்காரதம் பற்றிலாம் எனக்கு அப்போ அவ்வளோ தெரியாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் வீடியோஸ் அப்லோட் பண்ண. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வீடியோ வந்து ஃபேஸ் தெரியாமல் வந்து வெறும் நோட்ஸ் மட்டும் வச்சு எடுக்கிறது வந்து எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா மொபைல் கரெக்டாக வைக்கணும், மைக் வந்து கரெக்டாக இது பண்ணணும், மொபைல் மூவ் ஆகும் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் நிறையா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். அப்புறம் நாய்ஸ், அது அதை விட ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தது. பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் ரொம்ப அதில் கேட்கும். ஸோ அப்போ நம்ம ஒரு வீடியோ எடுத்தால் அது வந்து ரொம்ப எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனை அதில் இருக்கக்கூடாது. வாய்ஸ்லேருந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ்லேருந்து அப்புறம் வந்து கிளியராக இருக்கணும், எல்லாத்தையும் வந்து நான் பார்த்து பார்த்து பண்ணேன். ஸோ ஸ்டார்டிங்கிறதுனால நிறைய முடிஞ்சளவுக்கு என்னால் அந்த டைமில் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுட்டேன், ரொம்ப பெரிய கேப்பே விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம்தான் வந்து எனக்கு சரி கண்டினியூ பண்ணுவோம் திடீர்னு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு வியூஸ் அந்த ஃப்ராக்ஷன் நம்பர் வியூஸ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தா 3K வியூஸ் வந்துருந்தது. ஸ்டார்டிங்கில் அவ்வளோலாம் போகவே இல்லை ஸ்டார்ட் பண்ணப்போ. ஸோ பரவாயில்லையே நம்ம வியூஸ் இப்போ போக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நான் அதை எடுத்து நான் வீடியோ போட ஆரம்பித்தேன். 4 months தான் போட்டேன், எனக்கு நிறையா நிறையா சப்ஸ்கிரைபர்ஸும் வந்துட்டீங்க, வாட்சவர்ஸும் வந்துருச்சு. இப்போ ஒரு 15 days முன்னாடி தான் சேனல் மானிட்டைசேஷன் கிடச்சிது. ஸோ இதெல்லாம் கிடச்சதுக்கு காரணம் நீங்கள் தான், உங்களால் தான். உங்களுடைய இந்த மாதிரி தேங்க் பண்ணுற மெசேஜ் தான், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு சொல்கிறது, லைக் பண்ணிட்டாலும் லைக் பண்ணிட்டேன் சொல்கிறது, உங்கள் எனக்கு புரிஞ்சது. உங்களுடைய லைக்ஸை விட நான் வந்து உங்களோட கமெண்ட் பார்த்து தான் நான் வந்து அதிகமாக சந்தோஷப்பட்டிருக்கேன். அதுதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்கு. வியூஸை விட இந்த கமெண்ட் தான் வந்து எனக்கு ஒரு எனர்ஜி மாதிரி, அதை பார்த்து தான் நான் வந்து ஓவர் டைம் வீடியோ போடுறேன். ஏன்னா வீடியோ எடுக்கிறது நார்மலாக வந்து நம்ம போர்டில் ஒரு கிளாஸ் எடுக்கிறோம், 10 பேர் உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கிறோன்றது பெரிய விஷயமே எனக்கு தெரியல. ஆனால் அதே வந்து ஒரு வீடியோவாக எடுத்து, அதுவும் நான் எடுக்கிற மாதிரி வீடியோவாக எடுத்து வாய்ஸ்லாம் கிளியராக கொடுத்து அந்த மாதிரி பண்ணுறது வந்து நிஜமாக, அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் எடிட் பண்ணணும். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது, அந்த க்வெஸ்சன்ஸ்லாம் உள்ளே கொண்டு வரணும், அந்த மாதிரி எடிட் பண்ணுறதுலாம் இருக்கணும். கரெக்டாக பேசியிருக்கோமா, எங்கேயாவது ஏதாவது மாற்றி பேசியிருக்கோமா, ஏதாவது நம்பர்ஸ் கரெக்டாக போட்டிருக்கோமா, அதெல்லாம் வந்து ஒரு டைம் செக் பண்ணணும். அதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருந்தது. ஓகே, இப்போ ஓரளவுக்கு ஓகே. ஸோ இப்போ இனிமேல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ கிடைக்கும், எதிர்பார்க்கலாம். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. அதற்காக தான் இந்த வீடியோ டவுட்டுக்கான ஆன்சர் வந்து இதுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.